உதுக்கு இன்பு தாங்க ஏசப்பா, புரிய புரிய பலன தாங்க ஏசப்பா, புத்தம் புதுக்கு இன்பு தாங்க ஏசப்பா, புதிய புதிய பலன தாங்க ஏசப்பா. உங்க இருவை இல்லாமல் இந்த உயிரில்லையே, உங்க இரக்கம் இல்லாமல் இந்த ஜீவன் இல்லையே, உங்க இருவை இல்லாமல் இந்த உயிர் இல்லையே, உங்க இரக்கம் இல்லாமல் இந்த ஜீவன் இல்லையே. கிருப வேணுமே இன்னும் கிருப வேணுமே, கிருப வேணுமே இன்னும் கிருப வேணுமே, புத்தம் புது கிருப தாங்க ஏசப்பா, புதிய புதிய பலன தாங்க ஏசப்பா. வாழ்க்கையை கடந்து வந்தேனே, பரிசுத்தம் இல்லாமலே பந்தவித்தேனே, பழைவன வாழ்க்கையை கடந்து வந்தேனே, பரிசுத்தம் இல்லாமலே பந்தவித்தேனே, பணப்புணை எந்த வாழ்வை தெரிந்தீரே, பணப்பொழை எந்த வாழ்வை நீ தெருத்தீரே, உமக்கு பயந்து நன்றி சொல்ல வந்து நிற்கின்றேன், உமக்கு பயந்து நன்றி சொல்ல வந்து நிற்கின்றேன் அப்பா வந்து நிற்கின்றேன். கிருப வேணுமே இன்னும் கிருப வேணுமே, கிருப வேணுமே இன்னும் கிருப வேணுமே, புத்த புது கிருப தாங்க ஏசப்பா, புதிய புதிய பலன தாங்க ஏசப்பா, புத்த புது கிருப தாங்க ஏசப்பா, புதிய புதிய பலன தாங்க ஏசப்பா. உங்க கிருப இல்லாம இந்த உயிர் இல்லையே, உங்க இரக்கம் இல்லாம இந்த ஜீவன் இல்லையே, உங்க கிருப இல்லாம இந்த உயிர் இல்லையே, உங்க இரக்கம் இல்லாம இந்த ஜீவன் இல்லையே. கிருப வேணுமே இன்னும் கிருப வேணுமே, கிருப வேணுமே இன்னும் கிருப வேணுமே, கிருப வேணுமே இன்னும் கிருப வேணுமே. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். அருமையான வேளையிலே உங்களோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறோம். மனிதர்களை நம்பவில்லை, ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் தரும் என்பதிலே நிச்சயமாகவே சந்தோஷமில்லை. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த அருமையான வேளையிலே நம்முடைய சங்கீத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 16 சங்கீதத்தில் 1 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை நம்முடைய காது குளிர்வதற்கு தேவன் இந்த வேளையிலே பயன்படுத்துகிறார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது எழுதின இந்த சங்கீத பாகத்திலே தாவீதினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் சங்கீதமாக இந்த சங்கீதத்தை அவர் எழுதி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லும்போதே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சந்தோஷம். மனுஷனை நம்பர்களுக்கு வேதனைகள் பெருகும், ஆனால் கர்த்தரை நம்புகிற மனிதர்கள் எவ்வளோ பாக்கியவான்களாக இருப்பார் என்பது இந்த சத்தியம் சொல்லக்கூடிய மிக உன்னதமான நிலைமையை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த நாட்களில் பாதுகாப்பு இல்லாதபடி, ஒருவேளை பல பிரச்சனைகளோடும் பல கலக்கங்களோடும் பல முடியாமைகளோடும்
பலவிதமான கேள்விக்குறிகளோடும் கூட ஒருவேளை நம்முடைய நாட்களை கடத்த வேண்டிய கட்டத்துக்கு நாம் இருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே இந்த பகுதி நம்மை உற்சாகம் ஊட்டும் என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது. தாவீது சொல்கிறார், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, ஒருவேளை அப்படி நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உண்மைதான் நம்பியிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வேறு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் அவருக்கு இல்லை. தேவனை தான் தன் வாழ்க்கையிலே முழுமையாய் நம்பிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் தேவன் நேசிக்கிறார். தேவனை நம்பும்படியான ஒரு வார்த்தை உன்னை தேடி வருவது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனங்களை முழுமையாக நாங்கள் வாசிக்கும் போது ஒருவேளை பலவிதமான தேவனுடைய வல்லமையின் வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஏன் என் தேவன் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை நிச்சயமாக தேவன் எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதையெல்லாம் அவர் யோசிக்கும் போது பல வார்த்தைகளை இங்கே அவர் உச்சரிப்பதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஏன் தெரியுமா, தேவன் என்னை காப்பாற்றும் என்று அவர் சொல்வதற்கான சில உண்மையான காரியங்களை நாம் பார்க்கும்போது வேதத்திலே சில வசனங்களை நாம் தேடும் போது இந்த பகுதியிலிருந்து நாம் சில வசனங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறார். இங்கே ரொம்ப அழகாய் சொல்கிறார், கர்த்தர் என் சுதந்திரமும், என்னுடைய விடுதலை அவர்தான், என் வாழ்க்கையிலே சகலவற்றுக்கும் அவரை நான் சார்ந்திருக்கிறேன், அவர்தான் என் வாழ்க்கையின் மனமகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன், என்னுடைய அடுத்த ஸ்தானம் இருக்க வேண்டும் என்றால் என் தேவன் தான் அந்த ஸ்தானம் என்பதை அவர் உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை கர்த்தர் என்பது தெய்வம் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய பங்காளியாய் என்னுடைய தேவைகளை சந்திப்பவராக, எனக்கு எல்லாவற்றிலும் விடுதலை தருகிறவராக, எதை செய்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துகிறார் என்பதுதான் தாவீது ராஜாவுடைய மிகப்பெரிய நிலையாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தேவனுக்கென்று எதையெல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறோம், ஆண்டவரே நீ என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி எதையெல்லாவற்றையும் தேவனுக்கென்று முக்கியம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப வருவதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறதா? சில சமயத்தில் வேதத்தை படித்துவிட்டு அவர் தேவர் என்று சொல்லி அதோடு கூட அடங்கி விடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்லை இல்லை, அவருக்குள் நடக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொள்வேன், அவ்வளவு தூரம் நான் அவருக்குள் பங்காளியாக இருக்கேன் என்று சொல்லி தேவனுடைய அன்பை குறித்து அவர் பேசுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன் சுதந்திரமாக இருக்கிறாரா? தேவனுடைய விடுதலையாக இருக்கிறாரா? அவரை குறித்து நீ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவிலே உன் தேவனை தேவனுக்குள் வளைத்திருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாங்களா என்பதுதான் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நமக்கும்பாக தேவன் போதிக்கக்கூடிய போதனையாக இருக்கிறது. தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் சுதந்திரமும், அடுத்து இதனுடைய பாத்திரத்தின் பங்குமானவர். என்ன அர்த்தத்தை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம்? அவரனுடைய பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்லிவிட்டால் என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய தேவைகளை சந்திப்பவராய் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையின் பங்குதாரர். என் வாழ்க்கை குறித்து எல்லாமே அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் குறித்து அவர் அறிந்தவர். என் வாழ்க்கையினுடைய என்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் அவர் புரிந்தவராய் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் பங்கு கொள்கிற தேவனாயிருக்கிறார். இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலையும் தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடியும். அன்றைக்கு மாட்டால் சொல்லார், நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்கன்னா ஆண்டவரே என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஒருவேளை விதமான வார்த்தைகளை சற்று யோசித்து பார்க்கும் போது நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அருமையான வேதனை சாஸ்திரியாளர்கள் பாடும்போது இந்த பாடலை அதிகமாக பார்க்கிறார், நீரினுடைய பங்கா இருக்க வேண்டும் ஆண்டவரே, வறுமையா போதுகிறேன், வந்து என்னோடு கூட தங்கிரும் ஆண்டவரே, ஒருவேளை இருளெல்லாம் என் வாழ்க்கையை சுற்றி கொண்டிருக்கிறது, ஒளியெல்லாம் மங்கிவிட்டது, நீர் ஒருவர் தான் வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வளவாய் தேவனை தன் வாழ்க்கையில சொந்தம் கொண்டார்கள் என்பதை பார்க்க முடியும். உறவு வைத்தார்களே தேவன் மேலே, இவ்வளவு மேல் கர்த்தர் மேல் அன்பு வைத்ததை அவர்கள் நீங்கள் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய பாத்திரத்தின் பங்காயிருக்க வேண்டும். ஒருவேளை குறிப்பிட்ட இடம் மாத்திரம் கொடுக்காது. சில பேர் தேவனுடைய ஆலயத்தில் மட்டும் அவருக்கு இடம் கொடுத்திருப்பாங்க, சில பேர் ஜெப அறையில மாத்திரம் அவருக்கு இடம் கொடுத்திருப்பார்கள், சில சமயத்தில் அவருக்கான ஒரு பக்தி உள்ள இடம் அதை தவிர வேறொரு இடம் இல்லை என்று நினைத்திருக்க முடியும். இல்லை இல்லை, அவர் எல்லா இடங்களிலேயும் நம்மோடு கூட நினைத்திருப்பவர். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய பாத்திரத்தின் பங்கு, நான் பயன்படுத்தக்கூடிய எல்லாவற்றிலையும் நீர் எனக்கு பங்காக இருக்கிறீர், என் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நீர் எனக்கு பங்காக இருக்கிறீர். அப்படி என்றால் அர்த்தம் என்ற, அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் இல்லாமல் என் வாழ்க்கையின் சரித்திரமே இல்லை என்று சொல்லி தன் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்புக் கொடுத்ததை பார்க்கிறோம். அங்க மாத்திரமில்ல, என் சுதந்திரத்தை தேவரீர் தான் காப்பாற்ற முடியும். ஒருவேளை எனக்கென்று நான் பல காரியங்களை செய்திருக்கலாம்,
என்னுடைய தேவைகளுக்கென்று பல காப்பாற்றக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பலவிதமான சொத்துக்கள் எனக்கு வேண்டும், பலவிதமான செயல்கள் எனக்கு வேண்டும் என்றெல்லாம் பல விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசித்திருக்கலாம். ஆனால் உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் தான் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர். கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பது உண்மையானால், நீ ஆவிக்குரிய மனிதனாய் இருப்பது உண்மையானால், உன் வாழ்க்கையின் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறீர் என்றுதான் வாழ்க்கையிலே தாவீது ராஜா சொன்னதை நாம் இங்கே அறிந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிற அடுத்த காரியத்தை பார்க்க முடியும். ஒருவே என்னுடைய சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், ஏழாம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், இராக்காலங்களிலேயும் என் உள்ளந்திரியங்கள். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய உள்ளிந்திரியங்கள் அவரை உணர்த்துமாம். என்ன? கர்த்தரை நீ எப்போதும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறாயே, கர்த்தரை உனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறாயே, நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று அவருடைய உள்ளிந்திரியங்கள் அவரை குறித்து சொல்லுமாம். அநேக சமயம் நம்ம யோசித்து ஆரம்பிக்கலாம், நம்முடைய வாழ்க்கை பல சமயத்தில் இரவலில் நம் கண்களை முடித்தால் அநேக பயங்கள், ஐயோ நான் இப்படிப்பட்ட துரோகம் செய்துவிட்டனே, இப்படிப்பட்ட பாவம் செய்துவிட்டனே, இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டனே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டனே என்று சொல்லி எத்தனை முறை பயந்து பயந்து எழுந்திருக்கிறோம், எத்தனை முறை தூக்கம் இல்லாமல் புரண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது அஸ்தமிப்பது போல கண்டுபிடிக்கப்பட்டு விடுவேனோ, அல்லது நான் வாழ்க்கையிலே நொந்து போய் விடுவேனோ, இந்த வாழ்க்கை சீரழிந்து போய்விடுமோ என்றெல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம். இல்லை அருமையான உள்ளே, நீ காப்பாற்றப்பட வேண்டுமானால் தேவனை உனக்கு முன்பாக வைத்திரு. நீ காப்பாற்றப்பட வேண்டுமானால் தேவனுடைய ஆலோசனைகள் உனக்கு தேவை. நீ காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்க வேண்டும். தேவன் என்னுடைய சுதந்திரம் என்றால் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில ஆண்டவர் வந்த பின்னால வாழ்க்கை முழுமையாய் மாறுகிறது. நான் உண்மையாய் சொல்ல முடியும், இயேசுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. நீங்கள் கேட்கலாம், வேற எதுலையும் பாவம் மாறாதா என்று சொல்லி, ஒன்று மாத்திரம் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிறது. ஆம், அவர்தான் பாவத்தை போக்க வல்லவர். உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பாவம், உங்களை என்னை குறித்தும் சொல்லுகிறேன், நான் பாவி என்று உணர்த்தப்பட்டது வேதத்தின் வசனத்தினாலே. இயேசு வந்துதான் என் பாவத்தை குறித்து அதிகமாக சொன்னதை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். பாவத்தை குறித்த கண்டிப்பு வேதம் சொல்லுகிற உண்மை. பாவத்தை குறித்த கண்டிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மனிதன் கொடுக்கக்கூடிய மீட்பின் அகலத்தை விட மேன்மையான ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தருவதை நாம் பார்க்கின்றோம். இதை செஞ்சாத பாவம், இதை அறிக்கை செய்யாதே பாவம், உன் வாழ்க்கை மாற்றிவிடு பாவம். பாவத்தை கண்டிக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தான். அருமையான சகோதரனே, சகோதரனே, உன் பாவம் போக வேண்டும் என்றால் இயேசு விடுத்தல வா. உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இயேசு விடுத்தல வா. காரணம் என்ன தெரியுமா? அவர்தான் நல்ல ஆலோசனைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றால், சமூகம் என்றால் அவர் உனக்கு முன்பாக, அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக செல்லும் என்றால், அவர் உனக்கு முன்பாக இருப்பார் என்றால், உன் வாழ்க்கை கோணனானவைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஒரு தகப்பன் இருந்தார், அவருடைய வாழ்க்கையில ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். ரெண்டு பிள்ளைக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு முறை தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டார், அருமையான பிள்ளைகளை வாருங்கள், உங்களுக்கு சொத்துக்களை பிரித்து தருகிறேன், நிச்சயமாய் உங்களுக்கு இந்த சொத்துக்கள் உண்டு, வாருங்கள் என்று சொல்லி ஒரு காலை வேளையிலே ஒரு அருமையான இடத்திற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். இரண்டு பேரும் வந்தார்கள், ரெண்டு பேரும் நின்றார்கள். தகப்பன் சொன்னார், நீங்கள் அங்கே பார், 100 மீட்டர் தெரிகிறது, உங்களுக்கு முன்பாக ஒரு மரம் தெரிகிறது அல்லவா, அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். நீங்கள் ஓடும்போது எந்த குறையும் இருக்கக்கூடாது, கோணனாய் ஓடிவிடக்கூடாது, நேராய் ஓட வேண்டும். ஆகவே தயவு செய்து ஒன்று செய்யுங்கள், நேராய் ஓடுகிறவனுக்கு நான் ஒரு பெரிய பரிசை தரப்போகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தினார். முதல் பையன் நினைத்தான், என்னுடைய தம்பிக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னால் நல்லா ஓட முடியும், ரொம்ப அழகா ஓடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஓட்டத்தை அவர் ஆரம்பித்தார். அங்கே அந்த மூத்த பையன் ஓடும்போது அங்கே இருந்து தகப்பன் சொன்னான், நேராய் ஓடிக்கொண்டிருந்த பையனை பார்த்து, தம்பி தம்பி தம்பி, கோணனாய் ஓடுகிறாயே, நேராய் ஓடு என்று சொல்ல ஆரம்பித்தார். இவன் யோசித்தான், ஓ கோணாய் ஓடுகிறேனா என்று சொல்லி மறுபடியும் கொஞ்சம் தள்ளி ஓட ஆரம்பித்தார். மறுபடியும் தகப்பன் சொன்னார், எப்ப ரொம்ப தள்ளி போயிட்டப்பா, ரொம்ப கோணலா ஓடுற, நேரா ஓடு. மறுபடியும் கோணையாய் ஓட ஆரம்பித்தான், மறுபடியும் கோணையாய் ஆரம்பித்தான். அப்பா சொல்ல 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 கோணையும் கோணையும் கோணையுமாக ஓடி ஓடி கடைசிலே இடத்தை முடிவெடுத்தான். அப்பா சொன்னாரு, நின்ன இடத்திலிருந்து திரும்பி பாரு என்று சொன்னார். அவன் திரும்பி பார்த்தான்,
ரொம்ப கொணையா ஓடி இருந்தான். அவன் சொன்னான், அப்பா நான் நேரா தான் ஓடினேன், ஆனா நீங்க தான் என்னுடைய ஓட்டத்தை டைவர்ட் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி நல்லா ஓடி இருப்பேன். அப்பா சொன்னாரு, அப்பா நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறேன் உனக்கு, சின்ன வயசுல இருந்து நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன், நிறைய காரியத்தை நீ கத்துக்க முடியல, ஒருவேளை நீயும் இந்த காரியத்துல எப்படி இருப்பா என்று யோசிக்க ஆரம்பித்தேன், ஆனா நீ என்னுடைய பேச்சை கேட்டு கோண கோணையா ஓடி முடிச்சுட்ட, யார் என்ன சொன்னாலும் கேட்காதப்பா, உனக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நல்லா ஓடணுமா என்று சொல்லி அவரை தக்க வைத்துக் கொண்டார் பக்கத்தில். அடுத்து சின்ன பையன் ஓட்டத்தை ஆரம்பித்தார், அவர் சரியாக ஓட்டத்தை ஆரம்பித்தார், ரெடி 1 2 3 சொன்ன உடனே ஓட ஆரம்பித்தார். அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். தகப்பன் சொன்னான், தம்பி திரும்பி வந்துரு, நீ கோணா கோணையா ஓடுற, இச்சு திரும்பி வந்துரு அப்படின்னு சொன்னார். எதுவுமே கேட்கல, அவர் பாடு ஓடிட்டு இருக்காரு. மறுபடியும் சொன்னார், தகப்பன் வந்துருப்பா, நீ ரொம்ப கோணையா ஓடிட்ட, கண்டிப்பா பிரைஸ் கிடைக்காது, கண்டிப்பா வந்துரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். மறுபடியும் அவன் ஓட ஆரம்பித்தான். எந்த லக்கை அடைய வேண்டுமோ அந்த லக்கை அழகாக அடைந்தார், அழகாக ஓடி முடித்து அவர் திரும்பி பார்த்தார். ரொம்ப நேர்த்தியாய் அழகாய் அவர் ஓடினதை அவர் அறிந்து கொண்டார். தகப்பன் கேட்டார், அப்பா நான் உன்னை எவ்வளவு டைவர்ட் பண்ணேன், எத்தனையோ முறை கோண கோணன்னு சொன்னேன், வந்துருன்னு சொன்னேன், ஆனா கூட நீ கேட்கல, ரொம்ப நேரம் ஓடி இருக்கிற, எப்படி பா ஓடுன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதற்கு அந்த மகன் சொன்னான், அப்பா நீங்கள் எவ்வளவு சொன்னீர்கள், எவ்வளவு கத்தினீர்கள், ஆனால் நான் இங்கு இருக்கும்போதே ஒரு அழகான லக்கை பிடித்துக் கொண்டேன். எனக்கு முன்பாக பாருங்கள், ஒரு காய்ந்த மரம் இருக்கிறது தெரியுதா, அந்த மரத்தை இங்கிருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன், என் புத்தியிலே அதை நான் சொந்தமாக்கிக் கொண்டேன், அந்த காய்ந்த மரத்தை பார்த்து நேராக ஓட வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஒரு முடிவெடுத்துக் கொண்டேன், அந்த முடிவின் பிரகாரமாக அந்த மரத்தை கொண்டு பார்த்து கொண்டே ஓடினேன், என்னுடைய ஓட்டம் மிக அழகாய் நேராக இருந்தது என்று சொன்னாராம். தகப்பன் தட்டி கொடுத்து அந்த மகனுக்கு பரிசு கொடுத்தாராம். மறைவானவர்களே, உன் வாழ்க்கையை கோணலும் மானமாக உன்னுடைய ஜீவியத்தை மாற்ற வேண்டுமானால் இயேசு என்ற காய்ந்த மரம், அந்த சிலுவை மரம் உனக்காக இருக்கிறது என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது. அந்த சிலுவை மரம், அந்த சிலுவை மரத்திலே தேவன் சிந்தின ரத்தம், அந்த காய்ந்த மரம் உன்னை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கும் உனக்கு போதுமானதாக இருந்தது. தாவீது ராஜா அழகாய் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 8 வசனத்திலே கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்பது உண்மையானால், கர்த்தரை எப்போதும் உனக்கு முன்பாக வைத்திருப்பாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். தேவன் இல்லாமல் போனதுனாலே தானே காப்பாற்றுவதற்கு கூட வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறாய், பலவிதமான கேள்விகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, பல சூழ்நிலையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே. தாவீது ராஜா சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும், ஆண்டவரே நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்ற அந்த அழகான வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக அவர் மாற்றிக்கொண்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை எப்போது உனக்கு முன்பாக வைத்துக்கொள், அவர் எப்போது உனக்கு முன்பாக இருந்தது உண்மையானால் வேதம் சொல்கிறது நீ அசைக்கப்படாமல் இருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தைகளை வேதம் நமக்கு போதிப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில கர்த்தரை எப்போதும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறாயா? தேவனை முன்பாக வைத்திருக்கக்கூடிய ஜனமாக இருப்பது உண்மையானால் ரொம்ப அழகான வார்த்தை சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அருமையான 6 வசனத்தை வாசிக்கும் போது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் காப்பாற்றுவது உண்மையானால் உங்கள் வாழ்க்கை நேர்த்தியான இடங்களிலே உங்களுக்கு பங்கு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஒருவேளை ஆபிரகாமை அழைத்த தேவன் எவ்வளோ சொத்துக்கள், எவ்வளோ மேன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், என்னை நம்பி வா என்று கூப்பிட ஆரம்பித்தார். ஆபிரகாம் தேவனை நம்பி வெளியே வந்தார். வேதம் சொல்கிறது பூமி தாங்கக்கூட முடியாத அளவிற்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாராம். போகும் இடமெல்லாம் செழிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். எவ்வளவு செழிப்பு தெரியுமா? 100 ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் அவரை நிரப்பினார் என்று வேதம் சொல்கிறது. எங்க பார்த்தாலும் இன்றைக்கு அநேகர் ஆபிரகாமின் பெயரை வைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள், வேதம் சொல்கிறது விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாம் மாறினாராம். எவ்வளவு பெரிய மேன்மை அருமையான உள்ளே. காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் வாசிக்கிறோம், நேர்த்தியான இடங்களிலே ஆபிரகாம் பங்கு வைத்துக் கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் மனிதர்களை நம்பாதே. உற்றார் உணவினர், உன் வாழ்க்கையில் பல மனிதர்கள் உன்னை ஒருவேளை ஏமாற்றி இருக்கலாம்,
ஒருவேளை நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். தேவனுடைய ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வெறும் பணத்தால் மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது உண்மையானால் பணம் உன்னை தேடி வரும். உன் ஜீவியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது உண்மையினால் நல்ல குணங்கள் இருக்குமானால், நல்ல தன்மைகள் இருக்குமானால், நல்ல எண்ணங்கள் இருக்குமானால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. இந்த அருமையான வேளையிலே உனக்கு ஆலோசனை தருகிற தேவன் ஒருவர், உன்னை காப்பாற்றுவேன் என்று வார்த்தையினாலே உன்னை நிரப்பியிருப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. 12 வசனம் சொல்கிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம் பேரின்பம் எனக்கு உண்டு என்று அந்த வார்த்தைகளில் வாசிப்பதை பார்க்கிறோம். உனக்கான ஒரு ஜீவ மார்க்கத்தை இயேசு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறவில்லை. ஆபிரகாமோடு கூட மாத்திரமல்ல, உன்னோடும் தேவனுடைய வல்லமை இருப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். அருமையான வாலிபனே, அருமையான வாலிப தங்கச்சி, அருமையான அம்மா, ஒருவேளுடைய ஜபத்திலே தேவன் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி மாத்திரம் ஓய்ந்து போகாதே. அவர் வாழ்க்கையில உண்மையாயிருக்க ஆரம்பி தேவனை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்வதற்கான இந்த வாழ்க்கையிலே தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார், நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தார், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்ற சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்லக்கூடிய நிச்சயமான நம்பிக்கையின் வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆத்துமாவை அவர் பாதாளத்தில் விடமாட்டார், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவிட்டார் என்று அவர் இந்த சங்கீதத்தை முடிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உண்மைதான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழிவு கிடையாது. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அஸ்தமானங்கள் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஏமாந்து விட்டேனே என்று சொல்லுகிற நிலைகள் அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய வல்லமையான வீரர்களை கர்த்தர் உருவாக்கி தந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் சொல்ல முடியும், எங்கள் ஆத்துமாவை கர்த்தர் பாதாளத்தில் விடார் என்று சொல்ல முடியும். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனை நம்பி இருக்கிறவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சுதந்திரமாய் மாறியிருக்கிறாரா? தேவனுடைய விடுதலையாய் மாறியிருக்கிறாரா? இயேசு வந்த வீட்டில் தான் சந்தோஷம் இருக்கிறது, இயேசு வந்த வீட்டில் தான் சமாதானம் இருக்கிறது, இயேசு வந்த வீட்டில் தான் விடுதலை இருக்கிறது. இன்றைக்கு இயேசு உன்னுடைய இருதயமாக வீட்டுக்குள் வருவது உண்மையானால் உன் பாவத்தை போக்க வல்லவர். நீ எப்பேற்பட்ட பாவையாய் இருந்தாலும் சரி, உன் பாவத்தை போக்குவதற்கு இயேசு ஒருவர் தான் போதுமானவர். காரணம் என்ன தெரியுமா? அவர்தான் பாவத்தை கண்டிக்கிறவர், அவர்தான் பாவத்தை உணர்த்துகிறவர், அவர் பாவத்தை வெறுக்கிறவர். யாராயிருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவனாயிருந்தாலும் சரி, நீ பாவம் செய்வது உண்மையானால் உன் வாழ்க்கையில அழிவு வரும். வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கை மாற்றுவதற்கு தேவன் துடிக்கிறார். அருமையான வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. அது வெளியிருக்கிற மக்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவனே அது உனக்கும் சொந்தமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே அது உனக்கும் சொந்தமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையிலே தேவனுனை காப்பாற்றுவதற்கு அவரே போதுமானவராயிருக்கிறார், தேவனுனை மகிமைப்படுத்துவதற்கு அவரே போதுமானவராயிருக்கிறார். அவரே சத்தியம் என்று நம்பி வந்த நீ பாவம் செய்யாதே, பாவத்திலிருந்து வெளியேவா, துர்க்கணம் செய்யாதே, வெளியேவா. தேவன் உன்னை உணர்த்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிற ஆண்டவர். அவர் ஒரு பொய்யான மார்க்கத்தை தெரியப்படுத்துகிற தேவன் அல்ல, பொய்யான வழிகளை சொல்லுகிற தேவனும் அல்ல, அவர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அநேக சமயம் ஜபம் என்பது உன்னுடைய பாதுகாப்பிற்காக அல்ல, ஜபம் என்பது ஒருவேளை ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல, ஜபம் என்பது நேர்மையான வாழ்க்கையை உனக்கு கற்றுத்தருகிறது என்றுதான் வேதம் சொல்வதை பார்க்கின்றோம். அந்நிய வாழ்க்கை வேண்டாம், அந்நிய சுதந்திரங்கள் வேண்டாம், அந்நிய வழிகள் வேண்டாம். கர்த்தருக்கென்று உண்மையாயிரு, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாயிரு, கர்த்தருக்கென்று ஆத்மாவை காத்துக்கொள் என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாயிருப்பதை நாம் பார்க்க முடியும். இங்க அழகான நிலைகளிலே வேதம் சொல்லுகிற நிலைகளை பாருங்கள். 9 வசனத்திலே, இவ்விதமான ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையா இருக்குமானால் என் இருதயம் பூரித்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு கூட தங்கியிருக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் இயேசுதான் வழி. உன் ஜீவிதத்திலே சந்தோஷமான ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர்தான் உன் வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றுவதற்கு அவரே போதுமானவராயிருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், யாராயிருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெரியும், ஜபம் தெரியும், எல்லாமே தெரியும் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கலாம். நிக்கதோமை போல எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் செய்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒரு காரியம்,
என் வாழ்க்கையை மறுபிறப்பின் மாற்றத்துக்குள் செய்ய ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, என் ஜீவத்தை மாற்றும் ஆண்டவரே, உணர்ந்து கொள்ளுகிறேன், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடேன் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறேன், என் பாவத்திற்கான மன்னிப்பை தாரும் என்று நீங்கள் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்களும் சொல்ல முடியும், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். உண்மையாக நேர்த்தியான இடங்களிலே உங்களுக்கு பங்குகளை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராயிருக்கின்றார். நிச்சயமாய் இந்த இயேசுவே ஆண்டவர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அநேக சமயம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி, அநேக சமயம் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் பாவத்தை விட்டு விடாதபடி, எங்களுடைய துர்க்குணத்தை விட்டு விடாதபடி, எங்களை அடக்கி கொண்டவர்களாக பல நிலைகளில் நாங்கள் போராடுவதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு கத்திரங்களோடு கூட பேசினேன் ஆண்டவரே, பாவம் செய்கிற ஆத்மாவிற்கு இளைப்பாறுதல் கிடையாது. ஆனால் கத்தரை முழுமையாய் சார்ந்திருக்கிறவனோ, கத்தருடைய விடுதலை இருக்கிறவனையோ, கத்தருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறவன், கத்தருக்காக ஜீவிக்கிற மனிதன் மாத்திரமே தான் சொல்ல முடியும், கத்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். நிச்சயமாய் இந்த வசன திருமத்தமாய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் தொடப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை உண்மையோடு கூட வாழ்ந்து தங்கள் உத்தமத்திலே பரிசுத்தமாய் நடப்பதற்கு ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதியும், அவட மன வியாகுலர்களை மாற்றும், பலவீனங்கள் சுகவீனங்களை மாற்றும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக தேவனுக்கு ஒரு மகிமையான சாட்சியாய் ஜெபிக்க ஆண்டவர்களை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து முதல் பிரசனம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பழுகி பெருகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். எப்போதும் கர்த்தரை முன்பாக வைத்திருங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்பாவின் குரல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.